வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து விளக்கு கடை சென்னை போரூரில் மட்டும்தான் இருக்குது இப்போ நிறைய பேர் விளக்கு கடையோட பேரை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் விளக்கு கடை அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஒரு கடையும் விளக்குகளுக்காகவே ஒரு கடையும் உருவானது வந்து சென்னை போரூரில் தான் அது எங்களோட கடை தான் இதை வந்து உங்களுக்கு அடிக்கடி இனிமேல் சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம் விளக்கு கடையில் பார்க்க போகிற புது வரவு என்ன அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம விளக்கு கடையில் இப்போ ரீசண்டாக நிறையவே வந்திருக்கு அதில் ஒரு சில ப்ராடக்ட் இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் புது வரவாக ரொம்பவே வித்தியாசமான ஒரு சில ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் இன்னொன்று ரொம்பவே பாப்புலராக நிறையா பேர் கேட்டு வாங்கின ப்ராடக்ட் இப்போ ரீஸ்டாக்கும் ஆகிருக்கு அதுவும் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி நாம் புதுவரவில் முத முதல்ல பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூப்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய தூபக்கால் ரொம்பவே அழகாக ஏன்னா இப்போ நான் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா கப் சாம்பிராணி தான் ஏற்றுறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அழகாக இருக்கும் அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட புடவை அந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி காட்டுறதுக்கும் நம்மளோட ப்ராடக்டை வந்து அவங்க எக்ஸஸாக யூஸ் பண்ணுறாங்க அதுக்குமே இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் உள்ளே வந்து ஒரு கப் சாம்பிராணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு அதுலேருந்து அந்த புகை வர்றதே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிட்ட இதோட உயரம் வருது அன்னம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஈஸியாக அப்படி தூக்கி மூடவும் முடியும் நல்லா ஹெவியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் கிலோ ஒன்றரை கிலோ வெயிட் இருக்கக்கூடிய தூப்தானி அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் முன்னாடி இந்த மாடல் எல்லாம் வந்து பெரிய பெரிய சைஸில் வந்துட்டு இருந்தது இப்போ அழகாக சின்ன சைஸில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது யானை இந்த யானை இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யானையில் மட்டுமே வந்துட்டு இருந்தது பெரிய சைஸ் யானையில் மட்டும்தான் இந்த டிசைன் இந்த ஒர்க்கு இதெல்லாம் வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து சின்ன சைஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு நானூறு இருந்து ஐநூறு கிராம் வெயிட் உள்ள யானை ரொம்பவே அழகாக இருக்குது மாதிரி இது வந்து பூனை பதிவுலேயே நாங்கள் ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தோம் ஆனால் அப்போ வந்து சாம்பிளுக்காக தான் வந்திருந்தது அப்போ நிறைய ஸ்டாக் இல்லை ஆனால் நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க இதுவுமே வந்து தூப்தானியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க க்ரியேட்டிவாகவும் இதை திங்க் பண்ணி வேறு மாதிரியெல்லாம் கூட டெக்கரேட் பண்ணுறாங்க இது அவங்க அவங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும் அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு அழகாக கைப்பிடி வச்சு நம்ம பார்க்க தெரியுது இல்லையா அவங்களுக்கு தூக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது மேலே வந்து அந்த கைப்பிடியே வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு பூ டிசைன் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா அழகாக ஆன்டிக் மாடலில் வந்திருக்கக்கூடியது அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ விளக்கு வந்து கற்பக விருட்ச விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இந்த மாடல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்துட்டு இருந்தது இப்போ கீழே வந்து தாமரப்பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க தாமரப்பூ டிசைனில் மேலே அகல் வச்சு அதுக்கு மேலே இந்த கற்பக விருட்சம் வச்சுருக்காங்க கற்பக விருட்ச விளக்கு அப்படின்னே வந்து இந்த விளக்கு இப்போ இந்த ரெண்டு மாடலில் நம்மளுடைய கடையில் கிடைக்கிது அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரீல்ஸில் வந்து காமதேனம் ஒன்று போட்டிருந்தோம் அது ரொம்பவே ஹிட் ஆச்சு நிறைய பேர் அது வந்து கேட்டாங்க அதில் சின்ன சைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம காமிச்சது வந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு இன்ச்சு உயரம் உள்ள காமதேனும் இது வந்து உங்களுக்கு ஒரு பத்து இன்ச்சு உயரத்துக்குள்ளே வரக்கூடிய காமதேனும் ரொம்பவே அழகாக ரொம்பவே நீட்டாக இருக்குது ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது ஒரு பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய காமதேனும் இதோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாலரை கிலோ கிட்டே வந்து இதோடய வெயிட்டு இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாரியம்மன் விளக்கு இதுலேயே நம்மளுக்கு வாராகியம்மன் விளக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா கூட கருமாரியம்மனுக்கான விளக்கு வந்து இப்போவும் புதுசாக வந்திருக்கு அழகாக அம்பாள் வந்து நாகம் சூடி கருமாரியாக அதில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கான விளக்கு அதான் ஆன்டிக் மாடலில் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா பாலாம்பிகா இந்த பாலாம்பிகா வந்து புதுசாக வந்திருக்காங்க ஏன்னா முன்னாடி பாலாம்பிகா அப்படின்னாலே நம்மக்கிட்ட வந்து ஏழு இன்ச்சு உயரத்தில் மட்டுமே இருந்தது இப்போ வந்து இந்த பாலாம்பிகா வந்து அதே இதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயே இது சின்ன சைஸ் இப்போ நம்மளுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு சைஸில் இப்போ பாலாம்பிகா கிடைக்கிது முன்னாடி ஒரே ஒரு சைஸாக அதுவும் ஏழு இன்ச்சு அது மட்டும் தான் வந்து நம்மளோட கடையில் இருந்தது இப்போ நிறையவே மாடல் வந்திருக்கு அது மாதிரி இந்த யானையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சின்ன யானையிலேயே அழகாக வந்து ஒரு பக்கம் விநாயகரும் ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி யானை இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வராகி அம்மனுக்கு முன்னாடி அந்த யானையை வச்சு செட் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து சாமியை வந்து இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா புத்தா வந்து இந்த புத்தா ரொம்பவே அழகாக இருக்கார் ரொம்பவே அழகாக தனியாக பீடம் எல்லாம் கிடையாது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த புத்தா வந்து ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்எஃப்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பெஸ்ட்டு குவாலிட்டியாக வந்து இதோட அந்த ஒர்க்மேன்ஷிப்புன்றது அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்து அந்த ட்ரெஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே தெளிவாக அழகாக இருக்குது அது மாதிரி அடுத்த சைஸில் இன்னொரு புத்தா இது எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய புத்தர் டிசைன் ஏன்னா எப்போதுமே புத்தர்னா கீழே ஒரு பீடத்தோடு தான் வரும் இப்போ அப்படி இல்லாமல் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பஞ்சமுக ஹனுமான் அவர் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சு உயரத்தில் இந்த சைஸில் இவ்வளோ தெளிவாக பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க கதையோட ஒரு கையில் கதையும் ஒரு கையில் ஆசீர்வாதமும் பண்ணிகிட்ருக்காரு பஞ்சமுக ஹனுமான் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த புது வரவுகள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் செக் பண்ணலாம் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அதில் கண்டுபிடிக்க தெரியலை அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் போதும் இந்த பதிவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது வாசிகள் அப்படின்னா டைரக்டாக நீங்கள் வந்து கடைக்கே வரலாம் வந்து நம்மளோட கடையை வந்து நல்லா அழகாக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி இங்கே நிறையவே பார்க்கவும் முடியும் நாங்கள் காமிக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னால் கடையில் அவ்வளோ இருக்குது எல்லா ப்ராடக்ட்டையும் எங்களால் காட்ட முடியலை ஏதோ அப்பப்போ பதிவுகள் போட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் இந்த கடைக்கு வர்றது நீங்கள் நேர்லேயே வந்தும் விசிட் பண்ணலாம் நன்றி வணக்கம்